ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்படி ஒரு மாற்றமாக ஸ்டாலினுக்கு குவியம் பாராட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் எங்களோட வீடியோ சொல்லே உங்களை வந்து சேரும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நலத்திட்டப் பணிகளுக்காக கோவை சென்றிருந்தார் அங்கு சென்ற முதல்வருக்கு வழிநெடுக திமுக தொண்டர்களும் பொதுமக்களுக்கும் வரவேற்பு கொடுத்த நிலையில் சாலைகளில் வரவேற்பு பேனர்கள் காணப்படாதது வேவை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் அங்கே பங்கேற்க போகும் நிகழ்ச்சியில் அமைக்கப்பட்டுள்ள மேடையிலும் மு ஸ்டாலின் படம் இடம்பெறாதது வேப்பை ஏற்படுத்தியுள்ளது முதல்வரின் வருகையொட்டி கோவையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டது முதலமைச்சரின் கோவை வருகை வித்தியாசமான முறையில் காணப்படுகின்றது அவரை வரவேற்க எங்கும் பேனர்கள் மற்றும் போஸ்டர்கள் காணப்படாத நிலை உள்ளது அது மட்டுமின்றி விழா மேடையில் முதல்வர் ஸ்டாலின் உருவப்படம் இல்லாத நிகழ்ச்சியையும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மேலும் ஸ்டாலின் பயணத்திற்கு வழியெங்கும் பேனர்கள் இல்லாத பாராட்டத்தக்க மாற்றம் என்று இந்த நிலை நீடித்தால் நல்லது என்றும் குறிப்பிட்டு மக்கள் பாராட்டி சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் மேலும் நல நலத்திட்ட உதவிகள் வழங்கும் போதும் ஸ்டாலின் படம் இடம்பெறாது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த முறை கொடுத்த மளிகை பொருள் தொகுப்பில் கூட அரசின் படம் மட்டுமே இருந்தது ஷாலின் படம் இல்லாதது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ